ஃபைல்ஸ் என்ற பெயரில் வீடியோ வெளியிட்டு அவதூறு பரப்புவதாக அண்ணாமலைக்கு உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவதூறு பரப்புவதாக தெரிவித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 50 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு அமைச்சர் உதயநிதி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் 50 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்காக திமுகவின் மூத்த வழக்கறிஞர் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த வழக்கறிஞர் வில்சன் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் வீடியோ வெளியிட்டு அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மூத்த வழக்கறிஞர் மூலம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். இந்த நோட்டீஸ் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா வணக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தற்போது அந்த இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அதாவது தன் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையிலே அது அவதூறு கருத்து, அந்த அவதூறு கருத்துக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் இந்த கடிதம் கிடைத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக உரிய விளக்கமும் மன்னிப்பும் கோர வேண்டும் என்று அண்ணாமலைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இழப்பீடு தொகையாக 500 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். கடந்த April 14 அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற அந்த தொகுப்பினை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலருடைய சொத்து பட்டியலை அதில் வெளியிட்டிருந்தார். எனவே அந்த சொத்து பட்டியல் தொடர்பான விஷயம் என்பது இருதரப்பிலும் மிகப்பெரிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையிலே இருதரப்பிலும் கடும் வாக்குவாதங்கள் சமூக வலைதளங்களின் வாயிலாக ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து RS பாரதி அவர்கள் தன்னுடைய கட்சியின் சார்பாக, அதாவது திமுகவின் சார்பாக 48 மணி நேரத்திற்குள்ளாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், அதே போல 500 கோடி ரூபாய் அபராதம் என்பது அதாவது நாம் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கட்சியை சார்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என யார் யார் மீதெல்லாம் இந்த உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்புவார்கள், அவர்கள் வழக்கு தொடர்வார்கள் என்றும் RS பாரதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே அமைச்சரும் திமுகவினுடைய இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அதில் தன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை கிடையாது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டு, பல்வேறு நிறுவனங்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு, அந்த நிறுவனங்கள் தம்முடைய பெயரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி இவையெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை, எனவே சமூகத்திலே எனக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுக்கக்கூடிய வகையிலே நீங்கள் தெரிவித்த கருத்திற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், 48 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் பேசி வெளியிட்ட வீடியோவை உங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்கள், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற பக்கங்களிலே வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொது வழியிலே என்னுடைய பெயரை கெடுத்ததற்காக 500 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் வீடியோ வெளியிட்டு அவதூறு பரப்பியதாக மூத்த வழக்கறிஞர் மூலம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு. தொடர்ந்து விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். அந்த நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வேறு யாராவது இதே போல பாஜக மாநில தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக சௌந்தர்யா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது 50 கோடி ரூபாய்
இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையிலே அவர் யார் யார் மீதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரோ, யார் யாருடைய சொத்து பட்டியல் என்று அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறாரோ அவர்கள் அனைவரின் சார்பிலும் ஒவ்வொருவராக இனி நோட்டீஸ் அனுப்புவார்கள் என திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். அதாவது யார் யார் மீதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மீது வழக்கினை தொடர்வார்கள், இனி பாத யாத்திரை நீங்கள் செல்வீர்களோ இல்லையோ ஒவ்வொரு நீதிமன்ற படிக்கட்டாக ஏற வேண்டிய நிலைமை வரும், ஏனென்றால் திமுகவின் மீது அவதூறு சீற்றை அள்ளி வீசியிருக்கிறீர்கள், உண்மைக்கு புறம்பான பல்வேறு கருத்துக்களை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் என்று ஆர் எஸ் பாரதி முதல் தினம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே இரு தினங்கள் கழித்து ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருந்தார். அதிலேதான் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இழப்பீடு தொகையும் அது மட்டுமில்லாமல் அதற்கான உரிய விளக்கம் மன்னிப்பு போன்றவை கேட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து மற்றவர்கள் அதாவது டி ஆர் பாலு அவர்கள் உள்ளிட்ட பலரும் இதே போல நோட்டீஸ் அனுப்புவார்கள், வழக்கு தொடர்வார்கள் என்று திமுக நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் என்பது 8 பக்கத்திற்கு நீண்டது ஒரு விளக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த 14 தேதி டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரிலே கட்சியின் மீதும் அதே போல தன்னுடைய பெயருக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் குறித்தும் பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். எனவே இதற்கெல்லாம் உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ற விஷயத்தையும் அவர் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்த அண்ணாமலை மீது வழக்கு தொடர இருப்பதாகவும், அதற்கு முன்னதாக 48 மணி நேரத்திற்குள்ளாக தான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், 50 கோடி ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதே போல வழக்கு தொடர்வார்கள் என திமுகவினுடைய தலைமையிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை ஆதாரம் இல்லாது அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.